ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து வீடியோ 14 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோலார் ஆவியாதல் வெப்பம், அதாவது ஒரு மோல் நீர்மம், அதாவது ஒரு திரவம் அதோட கொதிநிலையில் ஆவி நிலைக்கு மாறும்போது ஏற்படக்கூடிய என்தால்பி மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மோலார் ஆவியாதல் வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரையறை எடுத்துக்காட்டு பாருங்கள், இங்கே நீர் இருக்குது, நீர் திரவமாக இருக்குது, அது 100 டிகிரி செல்சியஸ் அதனோட கொதிநிலையில் கொதிச்சு நீராவியாக மாறுது. அப்போ இதனுடைய ஆவியாதல் என்தால்பி மாற்ற மதிப்பு டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் மதிப்பு எவ்வளோன்னா 40 + 40.626 kJ ப்ளஸ்ஸுங்கிறப்ப வெப்ப கொள்வினை. அப்போ நீர் திரவ நிலையிலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நீராவியாக மாறுது, அப்போ வெப்ப கொள்வினை நடக்குது. ஸோ இதுதான் மோலார் ஆவியாதல் வெப்பங்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோலார் பதங்கமாதல் வெப்பம், அதாவது ஒரு திண்மம் அதோடய திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுச்சின்னா அந்த செயலுக்கு பேர் பதங்கமாதல் அப்படின்னு பேர். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு திண்மம் அதோட திரவ நிலைக்கு மாறாமல் வெப்பப்படுத்தும் போது வாயு நிலைக்கு நேரடியாக மாறுச்சின்னா அதுக்கு பேர் பதங்கமாதல் அப்படின்னு பேர். அந்த பதங்கமாதல் அப்படிங்கிற அந்த வெப்பநிலையில், அதாவது ஒரு மோல் திண்ம பொருளை அதோட பதங்கமாதல் வெப்பநிலையில் திண்ம நிலையிலேருந்து நேரடியாக ஆவி நிலைக்கு மாற்ற அந்த வெப்பநிலையில் மாற்றும்போது ஏற்படக்கூடிய என்தால்பி மாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அந்த பொருளோட மோலார் பதங்கமாதல் வெப்பம், மோலார் பதங்கமாதல் வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எடுத்துக்காட்டு அயோடின் எடுத்துக்கலாம். அயோடின் பதங்கமாதல் வெப்பத்தை பின்வருமாறு சொல்லலாம். என்ன அப்படின்னா பாருங்கள், அயோடின் திண்ம நிலையில் இருக்குது. ஸோ திண்ம நிலையில் இருக்கிற அயோடின் வெப்பப்படுத்தும் போது வாயு நிலைக்கு மாறுது, திரவ நிலைக்கு மாறாமல். அப்போ அதனுடைய பதங்கமாதல் என்தால்பி மாற்ற மதிப்பு டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் +62.42 kJ. இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திண்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துங்க. ஸோ வாயு நிலைக்கு மாறாமல் பதங்கமாதல் செயல்முறையில் மற்றொரு எடுத்துக்காட்டாக திண்ம கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலைக்கு மாறும், திரவ நிலைக்கு மாறாமல். இது மிக குறைந்த வெப்பநிலையில் தான் நடக்கும். ஸோ வளிமண்டல அழுத்தத்தில் இதுவும் ஒரு பதங்கமாதல் வெப்பநிலையில் நடக்கக்கூடிய மோலார் பதங்கமாதல் வெப்பநிலையுடைய ஒரு வினை தான். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிலை மாற்ற வெப்பநிலை. நிலைனா ஒரு நிலையில் இரு, அதாவது ஒரு புறவேற்றுமை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்மம் அல்லது தனிமம் மற்றொரு புறவேற்றுமை வடிவத்தை அடையும் போது ஏற்படக்கூடிய என்தால்பி மாற்றத்தை தான் நிலை மாற்ற என்தால்பி அல்லது நிலை மாற்ற வெப்பம் அப்படின்னு நம்ம வரையறுக்கணும். எடுத்துக்காட்டு இங்கே வைரம், இப்போ கார்பன் பார்த்திங்கன்னா வைரம், கிராஃபைட்டு, கிராஃபின், பக்மினிஸ்டுலரின், இன்னும் பல புறவேற்றுமை வடிவத்தில் இருக்குது. இதில் ரெண்டு வடிவத்தை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று வைரமாக இருக்கக்கூடிய கார்பன், இன்னொன்று கிராஃபைட்டாக இருக்கக்கூடிய கார்பன். இப்போ வைரமாக இருக்கக்கூடிய கார்பன் கிராஃபைட்டாக மாறுது. ஸோ அதனோட நிலை மாற்ற என்தால்பி மாற்ற மதிப்பு எவ்வளோன்னா +13.81 kJ மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா, இந்த +13.81 kJ தான் இதனுடைய நிலை மாற்ற வெப்பநிலை. இதே போல் இன்னும் பல எடுத்துக்காட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சல்பர் எடுத்துங்க. சல்பர் பாருங்கள், மோனோக்ளினிக் புறவேற்றுமை வடிவத்து ரோம்பிக் வடிவமாக மாறுது வெப்பப்படுத்தும் போது. ஸோ இதுவும் நிலை மாறுது. இது ஆனால் வெப்ப, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வினையெல்லாம் ப்ளஸ் இருந்துச்சு, அது வெப்ப கொள்வினை. இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், அப்போ வெப்ப உமிழ் வினை நடக்குது, வெப்ப உமிழ் வினை. ஸோ டிரான்சிஷன் என்தால்பி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, டெல்டா ஹெச் ட்ரான்ஸ் அப்படின்னா. ஸோ -0.067 kJ இதுக்கு எடுத்துக்குது. அடுத்தது மூணாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வெண் பாஸ்பரஸாக இருந்து சிவப்பு பாஸ்பரஸாக மாறுது. ஸோ இதுவும் வந்து நிலை மாறுதுன்னு இதுக்கும் வெப்ப உமிழ் வினை மதிப்பு எவ்வளோனா -4.301 kJ. ஸோ இந்த மாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா வெப்ப உமிழ் வினை, ப்ளஸ்ல இருந்தால் வெப்ப கொள்வினை அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப்பிக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்த டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.